தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழக குடியிற்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல. கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடு அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, இந்த தமிழ்குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்கள. சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரர்களை, சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமாக பலனடைகிறார். அவ்வளோதான். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுட்டதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழர்லேருந்து முன்னோடிகள் தான். இந்த 14 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா? ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ், நவ் அட் பள்ளிக்கரணை. கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழக குடியிற்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல. இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது எல்லாமே. கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடு அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, இந்த தமிழ்குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்கள. இதனால் தான் வந்து சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக கூட்டணி பேச வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறோம், உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழர்லேருந்து முன்னோடிகள் தான். நாம் தமிழர் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இப்போ 14 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இந்த 14 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்லை. ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள், சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து ஊதுறாங்களோ, அவங்கள தவிர வேறு யாரையுமே தெரியாது. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன், ஆனால் நாம் தமிழர் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவருக்கு யார் ஜாட்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை தமிழ் குடி வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையை நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி. நான் மிகப்பெரிய ஒரு நான் நினச்சினா வந்து அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறார்ல சீமானு. ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா? சும்மா அறிக்கையிடுவார் அவ்வளோதான். ஒரு லெட்டர் பேடில் போடுவார், என்ன சொல்லுவார், இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இந்த தமிழ்நாட்டில் தம்பி தம்பிகளாக யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேனா, இவன் யாருனே தெரியாது, இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி தானே பண்ணுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பற்று உள்ளவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே அந்த பற்று உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும் இல்லையா? இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா? இல்லை, உருவாக்கியவர்கள் வேணும்ல. சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரர்களை, சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமாக பலனடைகிறார். அவ்வளோதான். இப்போ சமீப காலமாக, இப்போ விடுங்க, ஒரு 2 ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசியத்தை என்ன பேசியிருக்காரு? ஒன்றும் பேசலை. தன்னோட சுய பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை தானே பேசிகிட்டு இருக்காரு. கற்பனைவாதம் இதை தான் பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பி டீம் தான். ஏன் சொல்ல வரேன்னா, மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்தது யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது. யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுட்டதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆட்சி பண்ணுறாரு. பொது வழிகளில் மேடைகளில் நான் திட்டமாக திட்டுவேன். நீங்கள் சொல்லி அவர் தன்னை கட்டமைக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாக்கவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நல்ல பாதையில் பயன்படுத்துகிறாரு. ஆனால் உண்மையாக அவர் சொல் வழிப்படி நடக்கிறாரா? இல்லையே. அவர் சொல் வழிப்படி நடந்திருந்தால் உண்மையான சமுதேசியம் இந்த 14 ஆண்டுகளில் மறந்துருக்கும். அதான் உண்மை. நான் சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் சார். திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பில் இருந்தேன். நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். இதில் என்னென்னா, நான் இப்போ 2018 தான் வெளியே வந்தேன். இவரோட செயல்பாடு முதல்லேருந்து எங்களுக்கு, இவர் வந்து நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தார். இவர் 2009 இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2000 இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் 2009 கட்சியாக இவர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு. மீடியா ஃபோக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம். இந்த கட்சி வளர்றதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் நானும் ஒருத்தன். எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்லை, தமிழ் தேசியம் தான் தேவை. தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை,
தமிழர்களோட வளர்ச்சி தேவை. ஆனால் இவர் அதை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரு கேட்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் செய்யலை, செய்யவும் மாட்டார். இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரில்ல, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியாக பார்த்துட்டார்ல, தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவார், இவருக்கு அடுத்த தலைமையில் இவங்க தான் இருப்பாங்க. ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ், நவ் அட் பாலிகட்னை.